அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக் தட் வாஸ் நாட் டு பி இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. பரவாயில்ல, இன்னைக்கு வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல், அதையும் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட்டு இந்த பதிவை காண வந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால இன்னைக்கு உங்களை ரொம்ப நேரம் இங்க கட்டி போடாம சுருக்கமா இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஆரம்பமே த டெசர்ட் இஸ் கோயிங் டு பி சர்வ்டு. ஏன்னா ரெண்டு வாரமா அண்ணனை மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ரைட், நான் அஞ்சாவது படிக்கும்போது என் கிளாஸ்ல ஒரு பையன் இருந்தாங்க. எதுக்கத்தாலும் போய் தான் சொல்லிட்டு இருப்போம். அது ஏன்னே தெரியாது. அது என்ன தமாஷன்னு நினைச்சானா, இல்ல இது மத்தவங்களெல்லாம் ஏமாத்துறதுல ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சானான்னு தெரியாது. எது கெடுத்தாலும் போய் தான் சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஒரு நாள் வாத்தியார் அவனை கூப்பிட்டு பொய் சொல்லாத அப்படின்னு திட்டல அடிக்கல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. இந்த மாதிரி தம்பி, ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை பொய் சொல்ற அப்படின்னு சொன்னா மற்றவங்க நம்புவாங்க, ஏமாந்து போவாங்க, அப்ப அவங்கள முட்டாளுன்னு சொல்லலாம். ஆனா நீ வாயை திறந்தாலே உன் பேர் என்னன்னு கேட்டா கூட இவன் பொய் தான் சொல்லுவான் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குது. அப்படியும் நீ பொய்யே சொல்லின்னு வர அப்படின்னா அவங்க முட்டாள் இல்லை, நீ தான் வடிகட்டின முட்டாள். இனிமே அப்படியே இருந்துக்கோ, உன்னை யாரும் கம்பல் பண்ண போறது கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் கொஞ்சமா பொய் சொல்றதை நிறுத்திட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு விதமான மனோவியாதின்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே யாராவது தடுத்து நிறுத்தாட்டா, அதுக்கப்புறம் எங்க வாத்தியார் சொன்ன மாதிரி பேர் என்னன்னு கேட்டா கூட போய் தான் சொல்லுவாங்க போல இருக்குது. என்னங்க டெசர்ட்னு சொல்லிட்டு ஏதோ பழைய கதையை எடுத்து விட்டுனுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? கரெக்ட், அந்த மாதிரி ஒரு வாத்தியார் எல்லாருக்கும் கிடைச்சிருவாங்களா? இதுல பாஜகல ஒரு சில வீடியோக்களை இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா பிரியங்கா வத்ரா அவர்கள் எங்கேயோ இந்த எலெக்ஷன் நடக்கிற ஒரு மாநிலத்துல கூட்டத்துல பேசுறாங்க. அதுல சொல்றாங்க அந்த பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி அப்படின்றாங்க. என்னங்க இது, பெட்ரோல் டீசல் எப்ப ஜிஎஸ்டியில வந்தது? இந்த தண்ணியா ஓடுகின்ற விஷயங்கள், சரக்கு உட்பட இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியில கொண்டு வரத்துக்கு யாருமே ஒத்துக்கல மாநில அரசாங்கங்கள். ஆனா இவங்க மாதிரி பேசின வீடியோவை பாஜகல ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, அக்கா அந்த பக்கம் அப்படி சொல்லும் போது தம்பி மட்டும் சும்மா இருக்கலாமா? ராகுல் காந்தி அவர்களும் இந்த மாதிரி வந்து பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு பேசின வீடியோவை பிஜேபியில ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ஒரு கூட்டத்தில் அவர் பேசுறாரு, நீங்க ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பெட்ரோல் போடும் போதும் அந்த காசு அதானிக்குத்தான் போகுது அப்படின்னாரு. எப்படி போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இவருக்கு வரலன்னு ஏதாவது வருத்தமா, அதுவும் தெரியல. இப்படித்தான் வந்து வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுனுக்குறாங்க ரெண்டு பேரும். என்ன பேசுறோம், நாம பேசுறத ஜனங்க நம்புவாங்களா, அந்த அளவுக்கா அவங்க முட்டாளுங்க அப்படின்ற யோசிக்கிற ஸ்டேஜ் எல்லாம் அவங்க தாண்டி போயிட்டாங்க போலகுது. நாங்க தான் வந்து த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் த நேஷன், எங்களுக்குத்தான் ஆளும் உரிமை இருக்கின்றது, எங்களுடைய ராஜ்யத்தை இவர்கள் பறித்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க போலகுது இந்த ரெண்டு பேருமே. அதனாலதான் நாம என்ன பேசுறோம்னு கூட தெரியாம அந்த ஜனங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இஷ்டத்துக்கு பேசினுக்கிறாங்க. இதுல இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறார் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள். அதாவது பாரத் மாதானா இன்னா, பாரத் மாதானா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பேசினார்ன்ற வீடியோ தெரியல. இந்த போர்ஷன் மட்டும்தான் பாஜக நிர்வாகிகள் சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன கேள்விங்க கேட்கிறாரு இவரு. சரி விடுங்க, இதெல்லாம் வந்து மக்களுக்கு இந்த எண்ணம் வர வேண்டும், நாம முட்டாள் இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவர்கள் சார்ந்த கட்சிக்கும் நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் என்னைக்கு ஜனங்களுக்கு வருதோ அன்னைக்குதான் நாம உருப்படுவோம். அடுத்தது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் நண்பர்களே. அதாவது இந்த குன்றத்தூர் பக்கத்துல நினைக்கிறேன், படிக்கட்டில் பயணம் செய்து வந்த ஒரு பள்ளி மாணவன் அந்த படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து இரண்டு பாதங்களும் துண்டிக்கப்பட்டன அப்படின்னு செய்தி பார்த்தாங்க. அதே குன்றத்தூர் பக்கத்துலதான் நினைக்கிறேன், சில தினங்களுக்கு முன்னாடி அந்த பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகின்னு வேற சொல்றாங்க, ஒரு சினிமா நடிகை ஒருத்தர், அவங்க இந்த மாதிரி படிக்கட்டில் தொங்கிட்டு போற பசங்களை அந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தி அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கைது செய்து அதுக்கப்புறம் ஜாமீன்ல வேற வந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, இப்படி தொங்கிட்டு போறீங்களே ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, இதுதான் கேட்டாங்க. ரைட்டு, கேட்ட கேள்வி சரியாக இருந்தாலும் கேட்ட விதம் சரியில்லை அப்படின்லாம் குறை சொன்னாங்க. ரைட், கைது செய்யப்பட்டாச்சு, கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு, ஜாமீன்ல வந்தாச்சு. ஆனா இன்னைக்கு இப்ப நடந்திருக்குது, இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இப்போ அவங்க சரியான கேள்வி கேட்கறாங்க, ஏங்க வண்டி ஸ்பீடா போச்சுன்னா, ஹெல்மெட் இல்லாம போச்சுன்னா, இதெல்லாம் வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்து அவங்க மொபைலுக்கு மெசேஜ் எல்லாம் வருது, இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துக்குது,
அப்போ பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போகிறது மட்டும் அரசாங்கம் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னுங்கிறாங்க. நியாயமான கேள்வி. இதுக்கு நீங்கள் கேமராலாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எத்தனை அரசு அதிகாரிகள் சாலையில் போகிறாங்க, போகும்போது பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறதெல்லாம் அவங்க கண்ணில் படாதா? டிராஃபிக் காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியல பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறாங்க அப்படின்றது. இதை வந்து அவங்க மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா, இல்லை கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா, இல்லை சீஃப் செக்ரட்டேரியட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதா? அமைச்சர்களுக்கு தெரியாதான்னு ஏன் கேட்கலன்னெலாம் யாரும் குறுக வராதிங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, கதவு வச்ச பஸ் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது புண்ணுக்கு புணுக்கு பூசுகிற வேலை தாங்க. இப்போது அவங்க படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறாங்கன்னா கதவு இருந்தா தொங்க மாட்டாங்களா? ஏங்க, பிரச்சனை கதவு இருக்கா இல்லையான்றது இல்லை, தேவையான அளவு பஸ் இருக்குதா இல்லையா, அதான எங்கள் சிக்கல். பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் அந்த பசங்க பஸ்ஸில் தொங்கிட்டு போகிற பஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உள்ள இடம் காலியாக இருந்து யாராவது படிக்கட்டில் தொங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அப்போ சொல்லுங்க, ஐயோ என்னையா உள்ளதான் அவ்வளோ இறங்குது, நீ பாட்டுக்கு படிக்கட்டில் தொங்கிட்டு வரியா அப்படின்னு. பஸ் பிதுங்கி வழியுது, உள்ளே போக இடம் இல்லை, அதனால தான் வந்து அவன் தொங்கிட்டு வரான். அப்போ நீங்கள் கதவு வச்சா, அப்போ கதவை மூடிட்டீங்கன்னா ஒரு 10 பசங்க வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற முடியாது. இதான நிதர்சனம். அப்போ சொல்யூஷன்றது வேற எங்கேயோ இருக்குது. இப்போ ஒரு பேருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டான், அதுவும் சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மேக்சிமம் 30 ஸ்டூடெண்ட்ஸ், அதுவே அதிகம், அவ்வளோதாங்க இருக்க முடியும் ஒரு பஸ்ஸில். ஏன்னா டெர்மினல்ஸ்லேருந்து பஸ் கிளம்புது, டெப்போலேருந்து கிளம்புது அப்படின்னு சொன்னால் அங்கேயே வந்து ரெகுலராக வரவங்கெல்லாம் ஏறிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் நடுவழியில் இருக்கிற ஸ்டாப்பிங்கில் ஏறுறவங்க தான். அப்போது இதுக்கு ஒரே வழி தனியாக பஸ் விடுங்க. அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க மட்டும்தான் வந்து ஸ்கூல் பஸ்ஸு அப்படின்ற சொகுசில் போனோமா? ஏன் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படிக்கிற ஏழை பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பஸ் இருக்கக்கூடாதா? நீங்கள் வந்து இந்த ஏசி வச்ச, இல்லை குஷன் சீட்டு வச்ச, புஷ்பேக்கு இந்த மாதிரி பஸ் எல்லாம் வாணாங்க. சாதாரண நமது மாநகர போக்குவரத்து கழக பஸ் இருக்குது இல்லை, அந்த பஸ் விடுங்கோ. எங்கேருந்து எங்கே சார் பஸ் விடுறது, எந்தெந்த ரூட்டில் விடுறது, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சில பேர் வந்து குறுக்கு கேள்வி கேட்கலாம். நம்ம தான் சொல்கிறோமே, டேட்டா எல்லாமே கையில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எத்தனை பசங்க படிக்கிறாங்க, இதில் எத்தனை பேர் பஸ்ஸில் வராங்க, இந்த டேட்டாலாம் ஸ்கூலில் இருக்குது. ஏன்னா பஸ் பாஸு ஸ்கூல் மூலமாக தான் அப்ளை பண்ணுறாங்க. அப்போது அந்த ஸ்கூலோட லிஸ்ட் எடுங்க, பஸ்ஸில் வர பசங்களில் ஃபார்தஸ்ட்டு எங்கேருந்து வராங்கோ அப்படின்னு எடுங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து பஸ்ஸை ஆரம்பிங்க. மொத்தம் எத்தனை பேர் வராங்க, இதுக்கு எத்தனை பஸ்ஸு தேவைப்படும், கணக்கு போடுங்க. அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸு அங்கேருந்து ஆரம்பிங்க. இந்த வரப்பா இத்தனை மணிக்கு இங்கே பஸ்ஸு கிளம்பும், இந்தந்த ஸ்டாப்பிங்கில் இந்தந்த இடத்துல நிற்கும், எல்லாரும் வந்து ஏறிக்கலாம். இதுக்கு வந்து பஸ் பாஸ் தனியாக பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யூனிஃபார்ம் போட்டுக்கிறியா, நேராக இந்த பஸ்ஸில் ஏறு, நேராக அவங்க ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அங்கேருந்து பஸ்ஸு கிளம்பும், நேராக அந்த ஃபார்தஸ்ட் பிளேஸ் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டு அந்த பஸ்ஸு போயிடும். இந்த 2 ஷட்டில் தவிர மீதி நேரத்தில் நீங்கள் ரெகுலர் ரூட்டில் ஓட்டிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது இல்லை. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த பஸ்ஸில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற பஸ்ஸில் கூட்டம் இருக்காது, யாரும் முண்டி அடிச்சுன்னு அதில் போக வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. சரி, பஸ்ஸுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே இருக்க பஸ்ஸை தான் நான் ஓட்ட சொல்கிறேன். இப்போ இன்னும் ஒரு கேள்வி வரலாம் சார், ரெகுலர் ரூட்டில் போகிற பஸ்ஸு இதையெல்லாம் நம்ம வித்ட்ரா பண்ணி இந்த சர்வீஸுக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல ஃப்ரீக்குவன்சி கட் ஆச்சுன்னா கூட்டம் அதிகமாகுமே அப்படின்னு. நம்ம என்ன ஒரேடியாவாக கட் பண்ண சொல்கிறோம், அந்த ஒரு நேரத்துக்கு தானே கட் பண்ண சொல்கிறோம், ஸ்கூல் பஸ்ஸாக விடுங்க அப்படின்னு. சரி, இலவசமாக பஸ்ஸு கொண்டு வரதுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டா, எல்லாம் நாமளே சொல்லிட்டு இருக்கணும். கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குதுங்க. அதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இவங்க வந்து ஒன்று, அவங்களுடைய கம்பெனியுடைய சொத்து மதிப்பு 500 கோடியாக இருக்கணும், இல்லை டேர்ன் ஓவர் வந்து 1000 கோடிக்கு அல்லது அதிகமாக இருக்க வேண்டும், அப்படியும் இல்லைன்னா லாபம் 5 கோடி இல்லது அதுக்கு அதிகமாக இருக்கணும். இது இருந்ததுன்னா அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது கீழே அவங்க வராங்க. 2% நினைக்கிறேன் அதை வந்து அவங்க செலவு பண்ண வேண்டும் ப்ராஃபிட்டில். ஆச்சரியம் என்னென்னா, கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 22,000 கம்பெனி தான் இந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வராங்களாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க 22,000 கம்பெனி தான் வந்து நீங்கள் அந்த ப்ராஃபிட்டே எடுத்துக்கோங்க, 5 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னப்போ தான் நண்பர் சொன்னார், இல்லை அருண், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மட்டும்தான் இந்த கிளாசிஃபிகேஷனில் வரும்,
பார்ட்னர்ஷிப் ஃபேம், இந்த ஃபேமிலி ரன் பிஸ்னஸ், பிரைவேட், இது இதெல்லாம் இதுக்குள்ள வராது அப்படின்னு. முதல்ல இந்த சட்டமே தப்புன்னு நான் நினைக்கிறேன். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னும் போது இதுல வந்து மக்களும் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு சொல்லும் போது பார்ட்னர்கள் மட்டும்தான். அதுல வந்து 5 கோடி இல்லை, 500 கோடி இல்லை, 50 கோடி, எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல இருந்து டிவிடெண்ட்னு மற்றவங்களுக்கு யாரும் கொடுக்க போறது கிடையாது. அதுல இருக்க முதல் போட்ட பார்ட்னர்ஸ் மட்டும்தான் அனுபவிக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் முதல்ல இந்த சிஎஸ்ஆரை கொண்டு வந்து தலையில கட்டியிருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்களா, இவ்வளோ வசூலாச்சு, 1000 கோடி, 500 கோடி, 400 கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கம்பெனின்ற கிளாஸிஃபிகேஷனில் வர்றது கஷ்டம். பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இவ்வளோலாம் லாபம் எடுத்தாலும் அவர்கள் கம்பெனி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கிடையாது. முதல்ல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அது பின்னாடி வர வேண்டிய வேலை. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த 20,000 சில்லற கம்பெனிகள் சிஎஸ்ஆர் இதுக்குள்ள வராங்க இல்லையா, கிட்டத்தட்ட பாதி கம்பெனிகள் 1 பைசா கூட செலவு பண்றது இல்லை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, அந்த கருப்பா இருக்க கோடி எல்லாமே சிஎஸ்ஆர் அவங்களுடைய ஃபண்ட்ல இருந்து 1 பைசா கூட செலவு பண்ணாத நிறுவனங்கள். சார், செலவு பண்ணாம இருந்தா என்ன? ஒன்றும் கிடையாது. அதுலயும் விசித்திரமான ஒரு ரூல் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணணும்னா இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ணீங்க பண்ணலையா அப்படின்ற விஷயத்த நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். சார், போன வருஷம் வந்து இந்த சிஎஸ்ஆர் கணக்குப்படி நாங்க 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கணும், நாங்க 1 பைசா கூட செலவு பண்ணல அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு வாங்கி வச்சுப்பாங்க. ஆனா லெட்டஸே அந்த கம்பெனி வந்து 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கணும், ஆனா 10 கோடி ரூபாய் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டா செலவு பண்ணியிருக்காங்க, ஆனா இந்த விஷயத்த ரிட்டர்னா ஃபைல் பண்ண விட்டுட்டாங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு ரூல்ல? ஸோ இதனால தான் நீங்க அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா பெனால்ட்டி கிடையாது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட பாதி நிறுவனங்கள் யாரும் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. இல்ல இல்ல, அந்தந்த நிறுவனங்கள் வந்து அந்த ஏரியா, அவங்க இருக்கிற ஏரியாக்குள்ள மட்டும்தான் அதை செலவு பண்ணலாம்னு, இட் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்னு எம்சிஏல கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் எத்தனை நிறுவனங்கள் இந்த சிஎஸ்ஆர் லிமிட்குள்ள வருது அப்படின்னு பாருங்க. அதுல எத்தனை பேர் வந்து ஃபண்டு செலவு பண்ணாம இருக்கா அப்படின்ற லிஸ்ட் எடுங்க. அவங்கவங்க கட்சி மாநாடு ஊர்வலம் அப்படின்னு போயிட்டு வசூல் பண்றோம்ல, அந்த மாதிரி இந்த கம்பெனி எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு அதிகாரிகள் போங்க, என்னப்பா சிஎஸ்ஆர் ஃபண்டுல ஒண்ணுமே செலவு பண்ணாம இருக்கீங்க போல இது. ரைட், இந்த பசங்கள்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்க, இந்த பஸ்ஸு வசதி இல்லாமல் நீங்கள் ஒரு 10 பஸ் வாங்கி கொடுங்க. ஒன்றா அந்த பஸ்ஸு ஃபுல்லாக சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் உங்கள் கம்பெனியோட பேரை போட்டுக்கோங்க, உள்ளே கூட நீங்கள் உங்கள் கம்பெனி ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அப்படியே முடிஞ்சால் அந்த டிரைவர் அவங்க காசையும் நீங்களே ஏற்றுக்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. சொல்லுங்கள் சார், இதுக்கெல்லாம் வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னா ப்ரமோட்டிங் எஜுகேஷன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, பஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகள்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க, வர முடியாது. அதனால டு ப்ரமோட் எஜுகேஷன் நாங்கள் பஸ் விடுறோம் சொல்லிட்டு போங்க. இல்லைங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றீங்களா? ரைட்டு, நேராக ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்க. ஏங்க, எது எதுவோ அழுத்தம் கொடுக்குறோம், என்ன பதவி வேணுன்றதுக்கெல்லாம் போயிட்டு 3 நாள் உக்காந்து நிற்கிறோம், ஜனங்களுக்காக பசங்களுக்காக இதெல்லாம் செய்ய முடியாதா? கொரோனா காலத்தில் நிறைய ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்தாங்க, இந்த வேக்சினேஷனுக்கு கொடுக்கறதெல்லாம் சிஎஸ்ஆர் ஃபண்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கங்கை சுத்தப்படுத்தும் திட்டம், அதுக்கு கொடுக்கறதெல்லாம் இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர சொல்லுங்க, நம்ம பசங்களும் வந்து சந்தோஷமா நான் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்ட்டு அப்படி கௌரதியாக போயிட்டு வரட்டுமாங்க. சரி, வழக்கம் போல் ஊதுற சங்கம் நம்ம ஊதிட்டோம், அது விடியதோ விடியலையோ நம்ம கையில இல்லைங்க. அடுத்ததாக மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடரில் நடந்த விவாதத்தின் போது நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு, இது பாருங்க நாளைக்கு நீங்களே கூட ஆளுநராக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே சிரிப்பலை எழுந்தது அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க. ஆனால் நாம் அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு பதிலாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓ, கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட், ரைட்டா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டியவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பனா 2024 பிறகும் பாஜக ஆட்சி தான் வரும், அவங்க வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை கவர்னராக நியமிப்பார்
அப்படின்னு சூசகமாக ஏதாவது சொல்கிறாங்களோ, சரி வாய்முகூர்த்தம் பலிக்கட்டும் அப்படிதான் சொல்லிக்கணும் கரெக்டாக. சரி நண்பர்களே, இந்த கிரிக்கெட் மேட்சையும் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு இந்த வருகை தந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரப்போகின்ற நண்பர்கள் அவங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வகையில் சந்திப்போம். வணக்கம்.